நாம் அனைவரும் இந்த நல்ல ஒரு சூழலில், மகிழ்ச்சினமான ஒரு சூழலில் ஒன்றாக வந்து சேர்வதற்கு, ஒன்றாக இணைவதற்கு எல்லா தடங்கல்களையும் தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒன்றாக இருந்து எங்களுக்கு கை கொடுத்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நம் கட்சி இந்த ஒரு சவால் மிக்க காலத்திலையும் பல சவால்களை தாண்டி இந்த நிலைக்கு வருவதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த, ஒன்றாக இருந்த முதலே உங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி, இங்கே இருக்கவங்களுக்கு நன்றி. நம்மெல்லாம் ஒன்றா வேலை செய்யலைன்னா கட்சி காண போயிருக்கோம். நம்ம துரிதிய காலத்தில் பல முயற்சிகள் எடுத்து அதில் ஒன்றாக இருந்து பல சவால்களை தாண்டி வந்ததுனால தான் ஓரளவு கட்சி இப்போ ஒற்றுமையாக இருக்கின்றது. ஒற்றுமையாக இருக்குன்னு எதுக்கு சொன்னா, கட்சியில் இப்போ நம்ம நடத்திய கிளை தேர்தல்களிலே ஏறக்குறைய 2840 மேற்பட்ட கிளைகள் வந்து வேற்றுமனு தாக்குதலை செஞ்சு இப்போ நம்ம கட்சியில் ஆக்டிவாக 2840 மேலே கிளைகள் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றன. ரொம்ப பேர் நினச்சாங்க அது நடக்காது, ரொம்ப பேர் நினச்சாங்க இதோடு அந்த கட்சி போயிடும், ரொம்ப பேர் நினச்சாங்க இத்தனை பேர் இங்கே வந்து சேருவாங்களான்னு ஒரு கேந்திரமாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஏறக்குறைய ஒரு 300-400 கிளைகளை தவிர மற்ற கிளைகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுனால தான் இன்னமும் நம்ம ஒரு 85% ஒன்றா இருக்கும், 15% வெளியே இருக்கு. காலப்போக்கில் அந்த 15% வந்து சேர்ந்துடும், அதுக்குள்ள வாய்ப்பையும் வழங்குவோம். கட்சி பிரிஞ்சு இருக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இல்லை. வெளியே இருக்கக்கூடியவங்க வந்து உள்ளே வரணும்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அவங்க மாட்டின்ட்டாங்க. நம்ம ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்கோம், அவங்க ஒரு சின்ன வீடை கட்டிக்கிட்டு வெளியே இருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் காலம் சென்றால் அவங்க மாறிடுவாங்க. மாறி வரக்கூடிய காலகட்டத்திலே எல்லாரையும் இணைத்து கொண்டு நல்ல ஒரு வலுவான ஒரு கட்சியை வந்து உருவாக்குவோம். கடினமான காலம்தான், கடந்து வந்த காலம் வந்து கடினமான காலம். ஏனென்றால் நீதிமன்றத்துக்கு போனோம், ஒவ்வொரு நிலையிலையும் இப்படி வருமா அப்படி வருமா சந்தேகம். ஒன்று ஒன்றா தாண்டி ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி, அதுக்கு மேலே லீஃபு ஸ்டேயி ஹைகோர்ட்டு, அப்புறம் கோர்ட் ஆஃப் அப்பீலு, அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ மறுபடியும் அது முடியலை, ஃபெடரல் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வேலையை செய்கிறாங்க, நம்ம வேலையை செய்வோம். ஏன்னா நம்ம நோக்கம் வந்து கட்சியை வந்து எவ்வளோ நாளைக்கு தான் அதை செஞ்சுட்டு போகிறோம். நான் வந்து டிசம்பர் மாதம்லே சொன்னேன், எனக்கு நான் ஒரு 18 டிசம்பர் மாதம் மயக்காவில் ஒரு பெரிய கூட்டம், சர்ச்சைக்குரிய கூட்டம், கோர்ட்டுக்கு போனால் வந்து பிரச்சனை தீர்க்கப்படாது, இழுப்பறி 11 மாதம் இழுப்பறியாச்சு. இன்னும் வந்து தீர்வில்லை. ஏன்னா என்ன செய்கிறது, சிலருக்கு அவங்க செய்கிறதான் சரி, நமக்கு கட்சி வந்து நல்லா இருக்கணுங்கிறது நோக்கத்தோடு அதை வந்து சென்று கொண்டு வருகின்றோம். இறைவன் அருளால் எல்லாம் இது வரைக்கும் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து நல்லா வரும் என்ற முழுமையான நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கின்றது. எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஆகையினாலே அந்த ஒருங்கிணைப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே நிச்சயமாக நாம் வந்து இந்த கட்சிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வந்து உருவாக்க முடியும். இந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாயக்கா நம்ம இருக்கக்கூடிய கதை காலத்தில் கட்சியில் நம்ம இருக்கக்கூடிய சவால்களை நம்ம எப்படியாக சரிப்படுத்தி கொண்டு வர்றோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய துரதிருஷ்டக்காரம் பரிசா நேஷனலும் பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், பல விதமான பிரச்சனைங்க உங்களுக்கு தெரியும். நம்ம பரிசா நேஷனலாக கொஞ்சம் ஆட்டிருச்சு, ஆட்டி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆதரவுக்கு ஒரு வந்து ஒரு சின்ன பிரச்சனை உருவாக்கி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இதையும் நம்ம எதிர்நோக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். முக்கியமாக நீங்கள் வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கீங்க, ஒரிஜினலாகவே அவங்க வந்து வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க மக்கள். இப்போ இதெல்லாம் சேர்ந்தால் அவங்களுடைய பார்வை இன்னும் மோசமாக தான் இருக்கும். அதனால் இதையெல்லாம் சரிப்படுத்தி மீண்டும் வந்து நம்ம பரிசா நேஷனலுக்கு ஆதரவை பெறணுங்கிற சாதாரணமான காரியம் இல்லை, சாதாரணமான காரியம் இல்லை.
இதை வந்து நாம் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சிந்தனையுடன் நல்ல திட்டமிட்ட திட்டங்களை தீட்டி சமுதாயத்தோடைய நெருங்கி நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு தாண்டினாத்தான் அது வந்து சரிவரும். இது முடியாது சொல்லலை, ஆனால் வந்து ஏராளமான முயற்சி எடுக்க வேண்டும். எல்லா மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் கடினமானத்தான் முயற்சி எடுக்க வேண்டும். பினாங் மாநிலத்தில் இருக்கவங்க அதிகமான வேலை செய்யும். ஏனென்றால் இங்கே வந்து பினாங் எப்போவுமே கொஞ்சம் எதிர்ப்பான இருக்கக்கூடிய மாநிலம். ஏன்னா இங்கே தான் வளர்ந்தேன். 1964-65 நினைக்கிறேன் ஒத்த காசு வந்து செல்லாதுன்னு கொண்டாடணும் ஒரு சட்டம். வயதானவங்க இங்கே யாரும் தான் தெரியும். திடீர்னு மலேசியாவில் மலாயாவில் இந்த ஒத்த காசு செல்லாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டாந்தாங்க. ஒன் சென்ட் வில் நாட் பி ரெக்கக்னைஸ். மலேசியா முடியும் எங்கேயும் பிரச்சனை இல்லை. பிணையங்களை தான் ஹர்த்தால், பிணையங்களை தான் ஹர்த்தால். கெம்பல் ஸ்ட்ரீட்லாம் பிடிச்சி எவனும் போக முடியாது, அடைச்சிட்டான். எங்கள் நான் இப்போ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பினாங் ஃப்ரீ ஸ்கூலில் படிக்கிறவது உடனே வந்து நீங்களாம் வீட்டுக்கு போகலாம்ட்டாங்க. அப்போல்லாம் நாங்கள் சைக்கிள் தானே, வீட்டுக்கு போகலாம்ட்டாங்க. ஏன்னா வந்து கர்ஃபியூ வரும்னு ஒரு அபாயம். அப்படி சர்ச்சைக்குரிய ஊர் பினாங்க எப்போவுமே. பிரச்சனை இங்கே தான் முதல்ல வரும் பிரச்சனை. ஏன்னா இருக்கக்கூடிய மக்கள் அப்படி சிந்த ஒரு எதிர்ப்பான ஒரு மனப்பான்மை உள்ள மக்கள் அந்த காலத்திலிருந்து உருவாகியிருக்கு. அதனால் அப்படி இருக்கிறதுனால இங்கே இந்த சூழலில் பிணைய மக்களோட சிந்தனை வந்து நிச்சயமாக மாறுபட்டதாக தான் இருக்கும். இதை சரி செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் பரிசா நேஷனல் இதை முயற்சி செஞ்சு சரி செய்யத்தான் வேணும். நம்ம வந்து மாய்க்கான்ற அடிப்படையிலேயே இதை சரி செய்யத்தான் வேணும். இதுக்கும் இன்னும் கூடுதலாக பிரச்சனை உருவாக்குறது மாதிரி உலகளாவிய பொருளாதார நிலையும் சரியாக இல்லை. உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ரிங்கிட்டோட மதிப்பு, அதோடைய வீழ்ச்சி ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் போன வாரம் தான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். வெளியே ஒரு கடைக்கும் போகலை. வெளியே போகிறதுனா பயமாக இருக்கு. லண்டனில் வந்து வெடிக்க போனோம்னா மண்டையில் வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு பவுண்டு கொடுத்தோம்னா அது 7.5 வெள்ளிடா அப்படின்னு. முன்பு வந்து 3.5 வெள்ளி காலத்துக்கு தான் போனோம், 4 வெள்ளிக்கு தான் போனோம். கொஞ்சம் சுதந்திரமாக செலவழித்தோம். 7 வெள்ளியை எண்ணி பார்த்தா கடையில் உட்காந்து சாப்பிடக்கூட முடியாது, திருப்பி வந்துடுவோம். ஏனென்றால் நம்ம பொருளாதார நிலை எப்படி இருக்கு, எல்லாமே இருந்து பெட்ரோல் விலை இறங்கிருச்சு, அரசாங்கத்துக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு, அடுத்த வருடத்தோட பட்ஜெட் வந்து குறைஞ்சிருக்கு, கூடியிருக்கு, கொஞ்சம் கூடியிருக்கு, ஆனால் போதிய அளவு கூடலை. 2016 பொருளாதார ரீதியாக ரொம்ப மோசமான ஆண்டாக இருக்கும். பல வழியிலே வந்து மோசமான இப்படி ஒரு சவால் மிக்க காலகட்டத்தில் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நான் இந்த கட்சிக்கு தலைவனாக வந்துட்டேன். எல்லா பக்கத்தும் சவால். பிரதமர்கிட்ட போய் நான் துணிஞ்சு காசுன்னு கேட்க முடியல. அவர் இருக்க நிலையில் என்ன தான் கேட்குறதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் அவரோட துணிஞ்சு போய் எங்களுக்கு இவ்வளோ கொடுன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையும் இல்லை. யோசித்து யோசித்து கொடுக்க வேண்டியது. நான் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போனால் எனக்கு வரக்கூடிய விண்ணப்பங்கள் இவ்வளோ கிடாவுக்கு போயிட்டு போனேன், காடி மூலியதும் பேப்பர் வாங்கிட்டு தான் வந்தேன். இங்கே எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை போய் இதை தீர்க்கிறதுக்கு போய் காசு வாங்குறதும் பிரச்சனையாக இருக்குது. ஆகையினாலே இத்தகைய ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து மாய்க்காவை சரி செய்யணும்னு வந்திருக்கோம். எவ்வளோ ஒரு பெரிய சவால். நல்ல காலத்திலே செய்ய முடியாத காரியத்தை இப்படி ஒரு காலத்தில் வந்து செய்ய போகணும். எல்லாம் வந்து நல்லா இருந்த காலம், பொருளாதாரம் வந்து மேலே இருக்கு, பரிசா நேஷனல் வலுவாக இருக்கு, அது பார்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் நம்ம செய்ய முடியாத எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். பல காலத்துலன்னா என் நிலைமை மேலே நீ எவ்வளோ பரிதாபமாக இருக்கணும். அதுதான் உண்மை. ரொம்ப ஒரு சவால் மிக்க ஒரு காலம். இதில் வந்து இந்த கட்சியை நம்ம சரியாக கொண்டாடுவோம், இல்லைன்னா காணா போயிடும்.
மகிக்கா இருந்ததே ஒரு சரித்திரமாயிரும். அது நம்ம காலகட்டத்தில் விடக்கூடாது, நம்ம காலகட்டத்தில் விடக்கூடாது. இதுக்கு சரி செய்யணும்னா ஏராளமான தீவிரமான நடவடிக்கைகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். முதல்ல நம்ம கட்சி வந்து பழமையான கட்சி, 1946 ஆகஸ்ட் மாதம் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, 1946 அம்னோவும் நாமும் ஒரே வருஷம் தோற்றுவிக்கப்பட்டோம். அவ்வளவு பழமையானது. ஆனால் பழமையான கட்சி பழமையாகவே இருக்க வேண்டும்னு ஒரு நிர்பந்தம் இல்லை, ஆனால் இன்னும் பழமையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றோம். என்ன கூறுகின்றேன் நான், பழமையான கட்சி நவீனமாக மாற வேண்டும். வெளி தோற்றம் வந்து பழமையாக இருக்கலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா, குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு, கட்டடம் ரொம்ப பழசாக இருக்கும். சமீபத்தில் நான் ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தேன், என்னை தங்க வச்ச அறை வந்து 18 கட்டப்பட்ட ஒரு கட்டடம், 1760 என்னமோ, அப்படின்னா எவ்வளோ 300 முன்பு, பழமையான கட்டடம். வெளி தோற்றம் பழமையாக இருந்தது, உள்ளே இருக்க அறை வந்து நவீனமாக இருந்தது. இருந்த வசதிகள் வந்து நவீனமான வசதிகள். தோற்றம் வந்து தான் பழமை. கட்சி தோற்றத்தில் பழமையாக இருக்கலாம், செயல்பாட்டில் நவீனமாக இருக்க வேண்டும், நிர்வாகத்தில் நவீனமாக இருக்க வேண்டும், நிர்வாகத்தில் நவீனமாக இருக்க வேண்டும். நம்ம நிர்வாக முறை வந்து நவீனப்படுத்த வேண்டும். ரொம்ப நம்ம அம்னோவை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, நிர்வாகத்தில் நம்ம ஒரு 30 பின்தங்கி இருக்கின்றோம். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உதாரணமாக அங்கத்தினர்களுடைய டாட்டா பேஸ் டக்குன்னு அனுப்பிங்கன்னா சொல்லுவான், எந்த ஆள் எப்போ பிறந்தான், ஜேபிஎன்ல இருந்து தொடர்பு இருக்கு, எஸ்பிஆர் தொடர்பு இருக்கு, அவ்வளவு டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. யாரும் தேர்தலில் நின்றிருந்தாங்கன்னா தெரியும், தேர்தலில் நின்றவங்கள்ட்ட நான் கேளுங்க, நம்ம டேட்டாபேஸை நம்ம பாய்க்க மாட்டோம். அவனோ புற்றி அவளில் வச்சு தான் நாங்கள் வேலை செய்வோம். ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த டேட்டாபேஸ் இருக்குது. அவங்க கொண்டாந்து அவங்க கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு உட்காந்து டக்குன்னு டமக்குன்னா சொல்லிடுவாங்க, இவங்க இந்த வீட்டில் இருக்காங்க, இந்த வீடு, இந்த அட்ரெஸ்ஸு, இத்தனை வயசு, இவங்க கீதாமா, புத்தையா, கலாபுவான்னு அவங்க தான் சொல்லுவாங்க. அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக அவங்க அமைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இன்னும் அந்த திசையை நோக்கியே செல்லவில்லை, சிஸ்டமே இல்லை. அதனால் என்னைக்கு கட்சியை நவீனப்படுத்தினோம்னா தான் அப்புறம் வந்து கட்சியை முதல்ல சவால் வந்து எதிர்நோக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கும். இது நமக்கு இருக்கக்கூடிய முதல் சவால், இது செஞ்சு ஆகணும். இல்லைனா ஒவ்வொரு தவணையும் நம்ம பிரச்சனை. இப்போ நாங்கள் இந்த எலெக்ஷன் நடத்த பெரும்பாடுபட்டோம் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா சமாளிக்க வேண்டியா போச்சு. அதே போல் இது நவீனப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம், நிர்வாக நவீனம். இரண்டாவது, கட்சியில் வந்து புதிய உணர்வும் உணர்ச்சியும் சக்தியும் தேவை. இப்போ ஒரு சந்தோஷமானது வந்து அதிகமான இளைஞர்கள் வந்திருக்கார். நேற்று சிவராஜன் ஒரு SMS அனுப்பினார், நாடுதழுவி அளவிலேயே இந்த யூத் மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, போய் பார்க்குற வந்து பழைய முகமும் இருக்குது, புது முகமும் இருக்குது, இதில் புதியவர்கள் அதிகமாக வந்திருக்காங்க, படித்தவங்கள்லாம் வந்திருக்காங்க, இது கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லா தெரியுதுன்னு அவர் ஒவ்வொரு வார்த்தையும் நான் வந்து மொழியெடுத்து சொல்கிறேன். இது கட்சிக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்குது. நமக்கெல்லாம் பிறகு ஆளுங்க இருக்காங்க, படித்தவர்கள், வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் மாயிக்காவை பார்த்து அவங்க வந்து ஒதுங்கி இருக்கக்கூடாது, மாயிக்காவோடைய சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவங்களுக்கு வர வேண்டும். அது வர வேண்டும் என்றால் அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும்னா அவங்க வருவாங்க. அவங்க வந்து இதை பார்த்து ஐயோ இங்கே எதுக்கடா போகணும்னு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா ஒதுங்கித்தான் இருப்பாங்க. அதனாலே அவங்களாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் அத்தகைய மாற்றம் வந்து கட்சியில் தேவை. அப்போ தான் அவங்க வந்து வரக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம போய் சேரலாம், இது நல்ல இடம், இது மூலமாக சமுதாயத்துக்கு நம்ம செய்யலாம், நம்மளும் சேர்ந்து சமுதாயத்தை மாற்றுறதுக்கு ஒரு பங்காற்றலாம் என்ற உணர்வு வந்து அவங்களுக்கு வரும்.
இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டும். பிணையங்கள் இருக்க எத்தனையோ வியாபாரிகள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி லிட்டில் இந்தியாங்கிறது இங்கே தான் குறைஞ்சி, அது அப்புறம் தான் மற்ற ஊருக்கெல்லாம் போச்சு அந்த காலத்து. ஏன்னா முதல்ல வந்து மலாயாவுக்கு எந்த பகுதிக்கு போனாலும் பிணையங்க பாட்டில் இறங்கிட்டு தான் அவன் வந்து மற்ற இடத்துக்கு போகணும். அது மூலமாக வந்து உருவாச்சு. அப்படிலாம் பினாங் ஸ்ட்ரீட் சொல்லியா ஸ்ட்ரீட் சைனா ஸ்ட்ரீட் எல்லாம் உருவாகி அப்படி பெருசாக வந்து அப்படி இப்படி வந்து வந்து அதிகமான இந்தியர்கள் வந்து வியாபாரத்துறையில் இறங்கக்கூடிய வாய்ப்பு இங்கே வந்துச்சு. அந்த மூலமாக ஏராளமான உருவாகியிருக்கின்றார்கள் வளர்ந்து வந்து வந்திருக்கின்றார்கள். இந்த வளர்ச்சி வந்து இதுவங்கெல்லாம் வந்து ஆனால் நம்மளோட இருக்காங்க, இல்லை இல்லை வெளியே தானே இருக்காங்க. இவங்களை எப்படி நம்மளோட வந்து சேர போகிறாங்க, எதுக்கு சேர மாட்டேங்கிறாங்க, இந்த கேள்வியை வந்து நாம் கேட்க வேண்டும். ஏன்னா இந்த ஹோட்டலு, இந்த ஹோட்டல் நம்மளுக்கு ஒரு பெருமை தானே. ஏன்னா ஒரு பினாங்கில் இருக்கக்கூடிய இந்தியன் வந்து இந்த ஒரு பெரிய ஹோட்டலை கட்டி நம்ம வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயமாக அது நமக்கு ஒரு பெருமை. ரமேஷ் இங்கே எல்லாம் வெளியே தான் இருந்தார், இருந்தாலும் அந்த அங்கீகாரம் வந்து நம்ம சமுதாயத்துக்குள்ள அங்கீகாரம், சமுதாயத்துக்குள்ள ஒரு இந்தியன் வந்து இப்படி வந்து முன்னேறி இருக்கின்றார் என்பது வந்து நமக்கு ஒரு முன்னேற்றம்.